வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தொகுதியில் நிலம் கையகப்படுத்த கருத்து கேட்பு சென்ற ஆட்சியர். கற்களை வீசி விரட்டியடித்த கிராம மக்கள் தாசில்தாரை சிறைபிடிக்கப்பட்டதால் பதற்றம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்கள் கனமழை. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்தம் குறித்து ஆட்டோக்களில் சென்று மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல். சென்னை திருவொற்றியூரில் பள்ளி வளாகத்தில் மாணவியர் மயக்கமடைந்த விவகாரம். பள்ளி வளாகத்தில் வளர்க்கப்படும் முயலிச்சம் சிறுநீர் கடித்தல் காரணமாக இருக்கலாம் என்று வருவாய்த்துறை தகவல். சென்னையில் இருள் சூழ்ந்து சட்டென்று மாறிய வானிலை. நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை. வங்கக்கடலில் 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. பாஜகவுடன் எப்போதும் அதிமுக கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறாத நிலையில் ஜெயக்குமார் விளக்கம். கூட ஒட்டு இல்லை, உறவில்லை என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைப்பாட்டிலே கண்டிப்பாக 2026 சரி எந்த காலத்திலும் தொடரும் என்பதுதான் கட்சியுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை. எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் விவாதத்திற்கு செல்வேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சரை விவாதத்திற்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரானு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்ட நான் போவேன். ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து கள ஆய்வு செய்து உண்மையான அறிக்கை தர 10 பேர் குழுவுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். தனது கால்களை நம்பியே தனது பயணம் என்றும் உறுதி. ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை மீண்டும் சீண்டிய சீமான். தாவேக்காவிலிருந்து 500 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைய இருப்பதாகவும் பேட்டி. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கோரிய நடிகை கஸ்தூரி. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல். உலக நாயகன் உள்ளிட்ட எந்த பட்டங்களோ அடைமொழிகளிலோ அளிக்க வேண்டாம் என்று கமல்ஹாசன் வேண்டுகோள். தன் பெயரை குறிப்பிட்டோ KH என்றோ அழைத்தால் போதும் என்றும் அறிக்கை. முன்னாள் வீரர் என்பதால் டெல்லி கணேஷ் உடலுக்கு விமானப்படையினர் அஞ்சலி. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை எதிரே கைக்குழந்தையின் சடலத்துடன் பெற்றோர் உறவினர் மறியல். தவறான சிகிச்சை காரணமாக குழந்தை இறந்து பிறந்ததாக குற்றச்சாட்டு.
தஞ்சை அருகே மாணவ மாணவிகளின் வாயில் செலோடேப் புட்டி கொடுமைப்படுத்தியதாக புகார். ஐயம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மீது புகைப்பட ஆதாரத்துடன் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கொடைக்கானலில் 5 இடங்களில் இ பாஸ் பரிசோதனை. வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனைச் சாவடியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாற்று ஏற்பாடு. சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ தங்கம் பறிமுதல். குருவிகளாக செயல்பட்டு சிங்கப்பூரிலிருந்து கடத்திய 25 பேர் கைது. தங்கை பிரியங்கா காந்திக்காக ஐலோ வயநாடு டி ஷர்ட் அணிந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தி. உற்சாகமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள். And I'm allowed to show her show affection for her in front of people of Wayanad, in front of the people of India. Adu kondu ningal ende anjithiyode parayya, njan ende anjithiyude mootha sahodara. Telanganavil lari sakkarathin adiyil thalaimudi sikkikondadal uyirukku poradiya pin makkalin udaviyudan meettu maruthuvamanaikku anuppi vaitha mathiya amaichar Bandi Sanjay. எல்லை தாண்டி மீன் பிடித்தால் கடும் நடவடிக்கை என்று இலங்கை அதிபர் கூறியதற்கு கண்டனம். இருநாட்டு மீனவர்கள் பேசி சுமூக உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்றும் வேண்டுகோள். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டு வீரர் பிரணவ் வெற்றி. அடுத்த ஆண்டு நடைபெறும் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவுக்கு தகுதி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அதற்கடுத்த 2 நாட்களில் மேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடலோரப் பகுதிகளை நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழ்நாடு, உள்தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இதேபோன்று திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் நாளை மறுநாள் ராணிப்பேட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.